இணை வைத்தல் மனித சமூகத்திலே இருந்திருக்கிறது. ஃபிரௌனை போன்ற ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் உயிரோடு வாழும் பொழுது நான் தான் ரப் என்று தன்னை பிரகடனப்படுத்தினார்கள். இது ஒரு வகையான இணை வைத்தல். மீதமுள்ள 99% இணை வைத்தலையும் நீங்கள் பார்த்தால், இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இயேசுவருமாரை வணங்குகிறார்கள், அன்னை மேரியை வணங்குகிறார்கள். போய் கேட்டு பாருங்கள், கடவுள் விசேஷ அந்தஸ்தை இயேசுபெருமானுக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் விசேஷ அந்தஸ்தை அன்னை மேரிக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மீளும் அன்னை மேரியின் மூலம் கர்த்தரைத்தான் நாங்கள் அடைகிறோம். கடவுள் என்பவன் ஒருவன் தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இந்து சகோதர சகோதரிகளிடத்தில் போய் கேளுங்கள், ஏன் இந்த கல்லை வணங்குகிறீர்கள், ஏன் மரத்தை வணங்குகிறீர்கள், நீங்களே உண்டாக்கிய ஒரு உருவத்தை ஏன் நீங்களே சமைத்து வைத்துக் கொண்டு நீங்களே ஏன் வணங்குகிறீர்கள் என்றால், நாங்கள் கல்லை கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுளின் ஞாபகர்த்தத்திற்காக வேண்டி ஒரு உருவத்தை முன்னால் வைத்து வணங்குகிறோமே தவிர, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பார்கள். இந்த உலகத்தில் பாருங்கள், இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் ஏன் அஜ்மீருக்கும் ஏர்வாடிக்கும் பாத்திசாவுக்கும் போகிறீர்கள் என்றால், நாங்கள் என்ன அவுளியாக்களை அல்லாஹ் என்ற சொல்கிறோம், அல்லாஹ் ஒரு சில சக்திகளை கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான், எந்த வித்தியாசமும் இல்லை என்பார்ந்த சொல்களை. கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் முஸ்லிம்களில் பழமைவாதிகளுக்கும் அறியாமையில இருக்கிற முஸ்லிம்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இது ஒரு வகையான இணை வைத்தல். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய 71 அத்தியாயத்தின் 23 வசனத்தில் அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்று சொல்கிறான் பாருங்கள். சொன்ன இவைகள் எல்லாம் அன்றைய கால மக்கள் வழிபாட்டுக்குரிய நபர்களாக மாற்றிய மக்கள். வத்து, சுவாவு, யகூசு, யவுக், நசர் என்கிற நல்லடியார்கள். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் அன்பு அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கிய நல்லவர்கள். இவர்கள் மரணித்த உடனே சைத்தான் அவர்களுக்கு பின்னால் வருகிற தலைமுறையினருக்கு சைத்தான் என்ன சிந்தனையை உண்டாக்கினான் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் ஒரு சில நல்லவர்கள் எல்லாம் மரணித்து போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் நினைவு கூற வேண்டாமா? நினைவு கூறி உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டாமா? அவர்களுடைய நற்செயலை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டாமா? அது உங்களுடைய கடமை அல்லவா என்று சைத்தான் மெல்ல மெல்ல உள்ளத்திலே போட ஆரம்பித்தார். நியாயமாக ஒரு சில நபர்களுக்கு பட்டதாம், நம்முடைய முன்னோர்களுடைய நற்செயல்களை நம்முடைய சமூகத்திற்கு நாம் நினைவுபடுத்துவது நல்லதுதான் என்று ஒரு சில மக்களுடைய உள்ளங்களிலே சைத்தான் மெல்ல மெல்ல போட ஆரம்பித்தான். அந்த மக்கள் மெல்ல மெல்ல அந்த நல்லவர்களை நினைவு கூற ஆரம்பித்தார்கள். சைத்தான் திரும்ப வந்தான். நினைவு கூறுவதென்றால் என்ன? அவர்களுக்காக வேண்டி ஒரு உருவம் வைக்க வேண்டாமா உங்களுடைய வழிபாட்டு தலத்தில்? வழிபாடு அல்லாவுக்கு நீங்கள் செலுத்தினாலும் நீங்கள் அடிக்கடி அந்த உருவத்தை பார்த்து பார்த்து அவர்களை நினைவு கூற வேண்டாமா நீங்கள்? அதுவல்லவா அந்த நல்லவர்களுக்கு நீங்கள் செய்கிற நல்ல காரியம் என்று மெல்ல மெல்ல சிந்தனைகளை உண்டாக்கினான். நியாயம் என ஒரு சாராருக்கு தென்பட்டது. உருவங்களை சமைத்து வைத்து அவர்கள் மரணித்து போனார்கள். பின்னால் ஒரு சமூகம் வந்தது, நம்முடைய முன்னோர்கள் இறை வழிபாட்டு தலத்தில் ஒரு சில மக்களுடைய உருவங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி உண்டு போல் தெரிகிறது என்று மெல்ல மெல்ல ஒவ்வொரு தலையும் உடையினரும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள், இறந்து போன மனிதர்களுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கு தான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் 950 காலம் போராடினார்கள். அவர்களுடைய போராட்டம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, இவைகள் எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மக்களிடத்திலே உள்ள ஒரு சில மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நூஹினுடைய பேச்சை கேட்காதீர்கள். வக்காலு அலத் லா ததருன் ஆலிஹத்தக்கும் வலா ததருன் வத்தம் வலா சுவான் வலா யவுஸ் வ யவுக வ நஸர். நம்முடைய இந்த வத்து, சுவாவு, யவுஸ், யகூஸ், நஸ்ர் போன்ற இவர்களை நாம் ஒருபோதும் கைவிடக் கூடாது. இவர்கள் எல்லாம் நல்லவர்கள். நூஹ் நபி சொல்கிற இந்த பிரச்சாரத்தை நாம் செய்யமடிக்கவே கூடாது என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிராக பேசினார்கள். 7 அத்தியாயத்தின் 60 வசனம், நூஹ் நபியை மிகப்பெரிய வழிகட்டுக்குரியவர் என்று சித்தரித்தார்கள் அவர்கள். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் 71 அத்தியாயத்தின் 26-28 வசனம், நூகலைக்கு சலாத்து வசலாம் இரவு பகலாக அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். சுவர்களே இரவு பகலாக பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பல இடங்களிலும்
நூகலைக்கு செலாத்து வச்சலாம் உடைய பிரச்சாரத்தை குறித்து சொல்லும் பொழுது மிக மிக பொறுமையோடு, 1000-க்கும் 50 ஆண்டு காலம் குறைவாக 950 ஆண்டு காலம் நான் வாழ்வை கொடுத்தேன். மிக மிக பொறுமையோடு அந்த மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் செய்து அந்த மக்களோடு அந்த நூகலைக்கு செலாத்து வச்சலாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நூகலைக்கு செலாத்து வச்சலாம் அவருடைய பேச்சை அந்த மக்கள் முற்றிலும் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். செவிகளிலே கை வைத்தார்கள். மடையன் என்றார்கள், பைத்தியக்காரன் என்றார்கள், இவரை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று சூளுரைத்தார்கள். அப்பொழுதெல்லாம் நூகலைக்கு செலாத்து வச்சலாம் பொறுமையாக ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து பேசினார்கள் என்பார். சொல்களை 950 ஆண்டு காலம் ஒரு இறை தூதர் ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்திலே போதித்திருக்கிறார். வருடத்திற்கு ஒரு நபர் போட்டால் கூட 950 வருடத்திற்கு 95 நபர்களாவது வந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் நூகு நபி செய்த பிரச்சாரத்தில் எத்தனை பேர்களை சிராத்திற்கு வந்தார்கள் தெரியுமா? ஒரு சில ஹதீஸ் கிதாபுகளிலே 30 பேர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில ஹதீஸ் கிதாபுகளில் 40 பேர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில கிரந்தங்களிலே 80 நபர்கள் என்று சொல்லப்படுகிறது. எதுவாகினும் 100 நபருக்கு குறையவில்லை. 950 ஆண்டு காலம் பிரச்சாரம், ஒரே பிரச்சாரம். எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு கோட்பாடும் அந்த மக்கள் மன்றத்தில் வைக்கப்படவே இல்லை. அஸ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற ஒரு கோட்பாட்டை நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்கள் மன்றத்தில் வைத்தார்கள் என்பான் தோழர்களே. 30 நபர்கள், 40 நபர்கள், 50 நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். எல்லா மக்களும் நாளுக்கு நாள் வீரியம் கொண்டு நம்முடைய நல்லடியார்களை எதிர்த்து இவர் பிரச்சாரம் செய்கிறார் என்பதற்காக வேண்டி தூண்டுதல் பிரச்சாரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு வீரியத்தோடு அந்த மக்கள் புறப்பட்டார்கள். அப்பொழுதுதான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் இரண்டு கரத்தையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி இறுதியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் விசேஷமான ஒரு சில அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான். என்ன அந்தஸ்து? நபிமார்களை அனுப்பும் போது அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு வாய்ப்புண்டு, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தினால் உடனடியாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைவேறும் என்கிற ஒரு வாய்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் அந்த வாய்ப்பை உலகத்திலே அல்லாஹ்விடத்தில் வந்து கேட்டு பெற்றார்கள். நான் பத்திரமாக அந்த வாய்ப்பை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். எதற்காக வேண்டி? மறுமை நாளில் என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிற அனுமதி பெறுவதற்காக வேண்டி. முதலில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கிய சமூகம் எது அன்பார்ந்த சொல்கிறேன்? எது? ஆதம் நபியினுடைய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கல. காரணம் அங்க இணை வைத்தல் இல்ல. இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த சமூக மக்கள் அழிக்கப்படவில்லை. காரணம் ஏன் அங்கே இணை வைத்தல் இல்லை? நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலம். ஒன்றை நீங்கள் பத்திரமாக உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இணை வைத்தல் அதிகமானால், எங்கெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அதிகமாகப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய கோப பார்வை இறங்கும் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அன்பார்ந்த சொர்களே, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலம் இரவிலும் பகலிலும் அந்த மக்களை அழைத்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அந்த நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், வக்கால நூஹுன் ரப்பி லா தஜர் அலல் அர்தி மினல் காஸிரீன தய்யாரா, யா அல்லாஹ், இந்த நிராகரிப்பாளர்களை இனி இந்த பூமியில் நீ வாழ வைக்கவே செய்யாதே. யா அல்லாஹ், இந்த நிராகரிப்பாளர்களை இந்த பூமியில் நீ விட்டு வைக்காதே. யா அல்லாஹ், அல்லாஹ் தூதர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை பெற நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். யா அல்லாஹ், இரவு பகலாக நான் உழைத்தேன். யா அல்லாஹ், இஹ்லாஸாக உழைத்தேன். யா அல்லாஹ், இந்த பூமி உன்னுடையது. யா அல்லாஹ், உன்னை மட்டுமே வணங்குவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இந்த மக்கள் தூதரின் மூலம் என் மூலம் பலமுறை இந்த மக்களுக்கு நான் நினைவுபடுத்திய பிறகும் இந்த மக்கள் வருகிற சமூகத்தையும் சேர்த்து வடிகெடுப்பார்களோ என்று நான் பயப்படுகிறேன். யா அல்லாஹ், கால நூஹ் ரப்பி லா தஜர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் தஜருஹும் யுவில்லு இபாதக லா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, நிச்சயமாக யா அல்லாஹ், இந்த நிராகரிப்பாளர்களை இந்த பூமியிலிருந்து நீ அப்புறப்படுத்தாமல் வாழ வைத்தால் வருகிற சந்ததியினரையும் வருகிற சந்ததியினர்களையும் இவர்கள் கெடுத்து நாசமாக்கி விடுவார்கள். யா அல்லாஹ், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை. அது மட்டுமல்ல, அப்படி ஒரு அழிவை இந்த பூமிக்கு நீ இறக்கினால் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ரப்பி அவ்சிர்லி வலிவாலி தைய வலிமன் தகல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஜிது அல்லாஹ் லிமன் இல்லா தபாரா, யா அல்லாஹ்,
என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னை பின்பற்றி இப்பொழுது என்னோடு வருகிறார்கள் அந்த மூமினான நல்லவர்களையும் நீ சிறந்த ஒரு பாதுகாப்பு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம்